நீங்க போராடி வக்கீல் ஆயிட்டீங்க, உங்க வீட்டுல இன்னொரு வக்கீலும் இருக்காரு, உங்க கணவரும் வக்கீல் நீங்க சொன்னீங்க, அது எப்படி இருந்தது? படிக்கும் போதெல்லாம் நினைச்சோம் நம்ம வந்து கணவர் வக்கீலே நம்ம போன உடனே பூந்து விளையாட போறோம் அப்படின்னுலாம் நான் நினைச்சேன். பட் யதார்த்தம் அப்படி கிடையாது. அவர் சீனியரா இருந்ததுனால அவருக்கு பின்னாடி பண்டில் தூக்கிட்டு போற ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் நான் இருந்தனால் அல்லாம நான் நினைச்ச எல்லைகளை தொட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. கல்லூரிக்குள்ள நுழையிறதுக்கே வழக்கு போட்டு தான் நுழைஞ்சேன். முதல்ல கொஞ்ச நாள் வருத்தமா இருந்தது. ஏன்னா நம்ம போய் கிளாஸ்ல உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னடா, அது கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தைகளோட இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வந்து படிக்கிறாங்க? ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னுடைய மனோபாவத்துல நான் வந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண் மாதிரி தான். எப்படி வந்து இந்த உளி ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும் அந்த சிற்பம் வந்து அழகு பெறுதோ, அதனுடைய பயன் வந்து கூடுகிறதோ, அந்த மாதிரியான நிறைய தடைகளுக்கு நடுவில் நான் படிக்க முடிஞ்சது நடந்தது. நானும் வக்கீலானேன். அந்த பெண் வந்து ஒரு டிரைவரோட பொண்ணு, அவளுக்கு வந்து நஷ்டஈடு என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது, மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த பொண்ணு எனக்கு முதல் முதல்ல கொடுத்த ஃபீஸ் வந்து 1500 ருபீஸ். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ லட்சங்களை நான் பார்த்துட்டேன், ஆனால் அந்த 1500 கொடுத்த அந்த சந்தோஷம் நிறைவும் இருக்கு பாருங்க. ஸோ என்னால் முடியுங்கிற ஒரு உணர்வு, அது கொடுத்த நிறைவு, ஒரு ஏழைக்கு உதவி இருக்கும்னு சொன்ன அந்த நிறைவு, அப்புறம் கையில் நம்மால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து ரியலி கிரேட். வணக்கம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இலைப்பிள்ளை காணடி கும்மியடி. இது நம்முடைய பாட்டன் பாரதியின் வரிகள். அந்த வரிகளுக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு பெண் வழக்கறிஞரை தான் இன்றைக்கி நம்ம மகளிர் தினத்துக்காக சந்திக்க போகிறோம். 35 வருட காலமாக பெண்களுக்காக மட்டுமே, பெண்களுக்கு எங்கெல்லாம் அநீதிகள் இழைக்கப்படுதோ அங்கே உங்களோட குரல் வந்து ஓங்கி ஒழிக்கும் மூத்த வழக்கறிஞர் முனைவர் சாந்தகுமாரி அவங்கள தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வணக்கமும். மேம் வந்து நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர், பெண்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, பெண்களுக்கு எங்கெல்லாம் வந்து அநீதி நடக்குதோ அங்கே உங்கள் குரல் நிச்சயமாக ஒழிக்கும். அண்ட் வந்து முதல்ல இந்த துறைக்கு எப்படி வந்தீங்க மேம்? ஏன்னா அப்பச்ச தலைமுறை பார்த்தீங்கன்னா அப்பா வழக்கறிஞராக இருப்பாங்க, இல்லை அம்மா லாயராக இருப்பாங்க, அவங்கள பார்த்து குழந்தைங்க வந்து, இல்லை அப்பா டாக்டராக இருப்பாங்க, அவங்கள பார்த்து குழந்தைங்க அப்படியே வரும். சார், உங்கள் ஃபேமிலியில் யாரான வழக்கறிஞர் இருந்திருக்காங்களா, இல்லை இந்த தாக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? என்னுடைய தலைமுறையில் யாருமே வழக்கறிஞர்கள் கிடையாது, பட்டதாரி கூட கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பட்டதாரியே வந்து என்னுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம், பெருமையாக சொல்லிக்கலாம். அப்படி எங்கள் குடும்பத்திலேன்னு பார்த்து வக்கீல்கள் கிடையாது. ஒரு சாதாரண விவசாயியான ஒரு தாய்க்கும் ஒரு வணிகரான ஒரு தகப்பனுக்கும் பிறந்தவள் நான், அதனால் வந்து அது கிடையாது. ஆனால் இந்த துறை அப்படிங்கிறது ரொம்ப ஈர்ப்புக்குரிய ஒரு துறையாக நான் நினைக்கிறேன். அதனால் ஆரம்ப காலத்திலேருந்தே இந்த வக்கீல்களை பார்த்தா ஒரு பிரம்மை இருக்கும் எனக்கு. ஆஹா, நமக்கு என்ன தெரியும், அந்த காலத்தில் எல்லாம் சினிமாவில் ஏதாவது ரெண்டு சீனில் வந்தாங்கன்னா அதை பார்த்து, ஓ வக்கீல்னா இப்படியா, ஒரு ரெக்க மாதிரி ஒன்று கட்டிட்டு அழகாக நிற்கிறாங்க பேசுகிறாங்க அப்படின்லாம் தோணும். அவ்வளவுதான் மனசில் இருந்த பதிவு. ஓகே. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்களே, ஒரு நிறைய பேசுகிற பொண்ணுங்களை பார்த்தாப்பா இதை வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கணும், எப்படி பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ பெண்களுக்கும் அந்த துறைக்குமான அந்த ஒரு லிங்க் எப்படி மேம் அது? நீங்கள் ஒரு இல்லை, நீங்கள் வந்து இந்த தலைமுறையை பற்றி சொல்கிறீங்க, அதாவது இந்த பொண்ணு ரொம்ப வாயாடுது அதனால் வந்து வக்கீலுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்கள் காலத்துலேயே ஐயோ இது சரியான வாயாடி அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு தான் வரும், அது சரியான வாயாடி அப்படிங்கிறதான் வரும். அந்த காலத்துலலாம் வந்து வக்கீல் அப்படின்னு படிக்க பெண்ணை படிக்க வைக்கிறதே கஷ்டம் அந்த காலத்தில். அதை யோசிக்கும் போது வக்கீல்னெல்லாம் யாருக்குமே அந்த நினைப்பே வராது, வாயாடி பொண்ணு அப்படிங்கிறது தான் பேசுவாங்க இது. ஓகே, நீங்கள் எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க மேம்? யாராவது உங்களுக்கு முன்னோடி இருந்தாங்க இவங்களை பார்த்து நம்ம லாயர் ஆகணும் அப்படின்ட்டு? இல்லை இல்லை, நான் வந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில், திருமணமாகி இருந்த ஆரம்ப காலங்களில் நான் கொஞ்சம் இடதுசாரி பற்றாளர், கொஞ்சம் முற்போக்கான சிந்தனை உள்ள அமைப்புகளோடு இணைந்து பணியாற்றியவள். அப்படி நான் செய்கிற பொழுது பெண்கள் படுகிற துயரங்களுக்காக அவங்களுக்கு நிவாரணம் வாங்கித்தர, அது சாதாரண ரேஷன் கார்டாக இருக்கலாம், அல்லது தண்ணி வரல அந்த ஏரியாவிலன்னு இருக்கலாம், அல்லது புருஷன் அடிச்சிட்டான்னு சொல்லலாம், அல்லது வரதட்சணை கொடுமைன்னு சொல்லலாம், இந்த மாதிரியான எந்த விஷயமானாலும் அந்த துறை அதிகாரிகளை அணுகி அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது அது எனக்கு ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்தது.
அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நாங்கள் போய் பேசுகிற பொழுது வக்கீல்கிட்ட போகணும், வரதட்சணை வழக்கு வந்துருச்சு இல்லை அடிச்சிட்டான் இதுக்கு ஏதாவது கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, அவங்க பின்னாடியே ஓடுவோம் பின்னாடியே போவோம், இதோ அடுத்து வாய்தா வருது அடுத்த வாய்தா வருது இது இப்படித்தான் ஜட்ஜிக்கு இதாவது ஒரு தவணை கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இருந்தது. அவங்களுக்கு பின்னாடி நம்மால் அலைய முடியல. ஒன்று இயக்கத்தை கட்டி காக்கணும், அந்த பெண்களுக்கான சகல விஷயங்களையும் நம்ம செய்கிறோம், திரும்ப இவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் எப்போ நடக்கிறது, ஆனால் போனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குதே, அதனால் நம்மளே வக்கீலாயிருந்தா ஆனால் என்ன தப்பு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஓகே மேம், நீங்கள் வந்து கேள்விப்பட்டோம் வந்து நீங்கள் கல்யாணமாகி ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சட்டமே படிக்க ஆரம்பிச்சிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகிட்டும் ஒரு பெண் வந்து படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது வந்து ஒரு எம்பிஏ படிக்கலாம் இல்லை வந்து எம்ஏ டிகிரி அப்படி படிக்கலாம் தான் எல்லாருமே யோசிப்பாங்க பொதுவாக, ஏன்னா குழந்தைகள் குடும்பம்ன்ற அந்த சுமையை இருக்கும்பொழுது. நீங்கள் சட்டம் எப்படி தெரிஞ்சது, இப்போ நீங்கள் சொன்ன இந்த காரணம் தான்? ஆமாம், இந்த காரணம் தான், அது மனசுக்குள்ளேயே இருந்தது. ஓகே, அது இருந்தது. ஆனால் கல்யாணம் குழந்தைகள்னு வருகிற பொழுது வந்து உடனே செஞ்சிட முடியாது. ஸோ ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனேயே நம்ம யோசிச்சுட்டோம், சரி இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டம், அதனால் நம்ம பார்ப்போம் அப்படின்னு. அப்படித்தான் என்னுடைய கணவர் வந்து வழக்கறிஞர். ஓகே, ஸோ வந்து அவர்கிட்ட சொல்லி நான் வந்து வக்கீலுக்கு நான் படிக்கணுங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷமாக, சரி நீ படி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து தரேன்னு. ஆனால் பொதுவாகவே அந்த காலத்து ஆண்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஆண் வந்து சம்பாதிக்கணும், பெண் குடும்பத்தில் இருந்து குடும்ப பொறுப்பை தாங்கணும், குழந்தைகளை வளர்க்கணும், நம்ம வர்ற நேரத்தில் மலர்ந்த முகத்தோடு நம்ம வருகைக்காக காத்திருந்து அப்படின்னு அந்த பழைய பாணியால் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ நான் படிக்கிறேன்னு சொன்னபோது எனக்கு தெரிஞ்சுதான், நான் மேடையில் பேசுவேன், கவிதை எழுதுவேன், கட்டுரை எழுதுவேன், இதெல்லாம் தெரிஞ்சு காதலித்து கல்யாணம் பண்ணவர் தான். அதனால் வந்து என்னை தடை சொல்ல அவருக்கு முடியலை, சரின்ட்டாரு. ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் எப்படி ஒத்தி போட முடியும் அப்படின்னு சில விஷயங்கள் கூட எங்கள் வீட்டில் நடந்தது. அதனால் ஒரு 3 வருட காலம் வந்து எனக்கு தள்ளி போச்சு. பட் ரைட் ஆர் ராங், அதுதான் என்னுடைய நேரம்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக எனக்கு சீட்டு வாங்க முடிஞ்சது. பை த டைம் என்னாச்சுன்னா, குழந்தைகளும் ஓரளவுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நமக்கு எப்போவுமே ஒரு தாயாக இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய விருப்பங்கள், நம்முடைய தேர்வுகள், நம்மளுடைய அபிலாஷைகள் இதெல்லாம் நிறையா இருக்கும். ஆனால் ஒரு தாயாக இருக்கும்போது அவங்க வந்து நான் உங்ககிட்ட வந்து பிறக்கட்டுமான்னு வந்து யாரும் கேட்கல, கரெக்ட், நம்ம பெற்றுக்கிட்டோம். ஸோ அந்த குழந்தைகளுக்கான அடித்தளத்தை வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கி தரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அந்த 1st 5 இயர்ஸுங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த 5, 2வது குழந்தை, அதனால் அந்த காலம் வந்து அவங்களுக்கு அது ஒரு பேஸ்மெண்ட், சகலமும் சொல்லி கொடுத்து எப்படி படிக்கணும் என்ன ஏது எப்படி அது அதுங்களை கொண்டு வர முடியும்னு ஒரு திசையை நோக்கி அவர்களுக்கு அனுப்பினேன். அப்போ அந்த தேடலில் எனக்கு ஒரு 10 வருடம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். பட் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க பாருங்கள், அது வந்து உண்மையிலேயே என்னுடைய வரம். அது சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அம்மா காலேஜுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க அப்பாவோட வந்து என்னை இறக்கி விட்டுட்டு போகிறதாகட்டும், அல்ல ஸ்கூல் முடிஞ்சு அவங்க அப்பா கூட வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதாகட்டும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு, அதனால் அந்த டைமில் தான் நான் படிக்க முடிஞ்சது. முதல்ல கொஞ்ச நாள் வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம போய் கிளாஸில் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னடாது கல்யாணம் பண்ணிட்டு 2 குழந்தைகளோடு இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்து படிக்கிறாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னுடைய மனோபாவத்தில் நான் வந்து ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண் மாதிரி தான். பெரும்பாலும் கல்யாணமானவங்க அந்த காலத்தில் படிக்கிறது இல்லை, நான் சொல்கிறது 38 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுது சரியா? அப்போ அப்படி தான் பார்ப்பாங்க. பட் மனசுக்குள்ளற எப்போவுமே ஒரு கனல் இருக்குது பாருங்கள், அந்த கனல் இருக்கிற வரைக்கும் நாம் எதை நினைக்கிறோமோ அதை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். என்ன இடர்கள் வந்தாலும் சரி கட்டாயமாக நம்ம செய்வோம். அதுதான் என் மனசில் இருந்தது. கல்லூரிக்குள்ளே நுழையிறதுக்கே வழக்கு போட்டு தான் நுழைஞ்சேன். அது ஒரு சம்பவமாக இருந்ததுன்னு வைங்க. அப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் போராட்டங்களை சந்திச்சு எப்படி வந்து இந்த உளி ஒவ்வொரு தடவை அடிக்கும் போதும் அந்த சிற்பம் வந்து அழகு பெறுதோ, அதனுடைய பயன் வந்து கூடுகிறதோ, அந்த மாதிரியான நிறைய தடைகளுக்கு நடுவில் நான் படிக்க முடிஞ்சது நடந்தது. நானும் வக்கீல் ஆனேன். நீங்கள் போராடி வக்கீல் ஆயிட்டீங்க, உங்கள் வீட்டில் இன்னொரு வக்கீலும் இருக்கார், உங்கள் கணவரும் வக்கீல் நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி இருந்தது மேம்? அது ஒரே வீட்டில் ரெண்டு இல்லை, படிக்கும் போதெல்லாம் நினச்சோம் நம்ம வந்து கணவர் வக்கீல், நம்ம போன உடனே பூந்து விளையாட போகிறோம் அப்படின்னுலாம் நான் நினச்சேன். பட் யதார்த்தம் அப்படி கிடையாது. அவர் சீனியராக இருந்ததுனால அவருக்கு பின்னாடி பண்டில் தூக்கிட்டு போகிற
ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் நான் இருந்த நாள் அல்லாமல் நான் நினச்ச எல்லைகளை தொட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னை ஒரு நாள் திடீர்னு அவசரமாக கூப்பிட்டு நீ போய் அந்த கோர்ட்டுக்கு போய் ஒரு அட்ஜன்மெண்ட் வாங்க அப்படின்னா, அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிவிட்டு அடுத்த கோர்ட்டுக்கு அவர் ஓடி போயிட்டார். ஸோ நான் அந்த பர்டிகுலர் கோர்ட்டை தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் நிற்கிறேன். அப்போ அந்த நம்பரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே நான் வந்து, வி ஆர் ஃபைலிங் வக்காலத் அப்படின்னு சொல்லி, ஐ எம் ரெப்ரசன்டிங் த பெட்டிஷனர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜங்குன்னு ஒருத்தர் எந்திரிச்சார். அங்கேருந்து எந்திரிச்சு நான் தான் பெட்டிஷனரோட வக்கீல் வக்கீல் அப்படின்னாரு. அப்புறம் ஜட்ஜி என்னை பார்த்தாரு, ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் போய் யார் அவருக்கு வக்கீல்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருந்தது. ஐயோ, நம்ம யாருக்காக இருக்கிறோன்னு கூட தெரியாமல் அவர் சொன்ன உடனே அவர் மேலே தப்பு சொல்கிறது காட்டிலும் நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ இனிமேல் அவசரமாக கூப்பிட்டு போக சொன்னால் நம்ம போக வேண்டாம். முன்னத்த நாளே நாளைக்கு என்ன சார் கேஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்த்தேன். செகண்ட் வந்து, நீங்கள் எப்போ வந்து ஒருத்தருக்கு பின்னாடி பண்டில் தூக்கிட்டு போகிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போகவும் புக்ஸை வைக்கவும் திரும்ப அதை எடுத்துகிட்டு வரவும் இது மட்டும்தான் பண்ண முடியும். சுயமாக எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அப்போ நான் நினச்சேன், இவர் பார்க்காத ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுத்தோம்னா இவர் எப்படி அதுக்குள்ளே வந்துட முடியாது, ஏன்னா அவருக்கு தான் பிடிக்காது, அதை வேண்டான்னு தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு. அந்த சமயத்தில் தான் வந்து அப்போ பழைய கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்த திரு எம் கல்யாண சுந்தரம் இருந்தார். அவர்கிட்ட ஒரு பஸ் டிரைவர் வந்து தன்னுடைய பொண்ணோட கதையை சொல்லி அழுதுருக்கார். இந்த மாதிரி பையன் வந்து விட்டுட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா குழந்தையோடு நிற்கிறா, அவளுக்கு ஏதாவது ஒன்று உதவுங்க அப்படின்னு சொல்லி வந்தபோது அவர் உடனே கூப்பிட்டு, என் கணவரை தான், ஏன்னா அவர் தானே கொஞ்சம் சீனியர் என்னோட, அவரை கூப்பிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. அவர் வந்து ஃபேமிலி கோர்ட்ஸுக்கெல்லாம் வரமாட்டார். அதுவும் அது பாவம், அந்த ரொம்ப கஷ்டப்பட்ட பெண்கள் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. அதுவும் குடும்ப வன்முறையிலையும் அல்லது கணவனால் துரத்தப்பட்டவங்களும் எப்படி இருக்க முடியும், ஜம்முனா இருக்க முடியும். அவங்கள பார்த்த உடனே, ஐயோ இது ஒன்றும் பணம் தேராதது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் அந்த அம்மாவுக்கு. அப்போ வந்து, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை. ஸோ ஒன்று வந்து, ஒரு பெரும் தலைவர் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க, இந்த வழக்கு நம்ம நடத்தணும். ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட பெண் என்னை நம்பி இருக்கா, ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படித்தான் அந்த பொண்ணோட வழக்கை எடுத்து அவளுக்காக, அவளுடைய உரிமைக்காக நான் வந்து குடும்ப நீதிமன்றத்தில் போய் ஆரம்பித்து பேச. அந்த பெண் வந்து ஒரு டிரைவரோட பொண்ணு, அவளுக்கு வந்து நஷ்டஈடு என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது, மெயின்டெனன்ஸ் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த பொண்ணு எனக்கு முதல் முதல்ல கொடுத்த ஃபீஸ் வந்து 1500 ருபீஸ். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ லட்சங்களை நான் பார்த்துட்டேன், ஆனால் அந்த 1500 கொடுத்த அந்த சந்தோஷம் நிறைவும் இருக்கு பாருங்க. ஸோ என்னால் முடியுங்கிற ஒரு உணர்வு, அது கொடுத்த நிறைவு, ஒரு ஏழைக்கு உதவி இருக்கும்னு சொன்ன அந்த நிறைவு, அப்புறம் கையில் நம்மால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து ரியலி கிரேட். அப்புறம் அது அதுதான் என் திசைன்னு நான் தீர்மானிச்சிட்டேன். நான் வந்து பெண்களுக்கு தான், ஏன்னா ஏற்கனவே நான் பெண்கள் மத்தியிலேயே ஒர்க் பண்ணுறதுனால இனிமேல் இதுதான் என் பாதை அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்தேன். ஸோ அதுதான் உங்களுடைய முதல் மறக்க முடியாத நிகழ்வு கொடுத்தக்கூடிய ஒரு சம்பவம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ஒரு கோர்ட்டு அப்படியே ஒரு லாயர்ஸ் அப்படின்னும் பொழுது இந்த சினிமா சீரியல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப மிகைப்படுத்தி, இல்லை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து அவங்கள வந்து ஒரு காமெடிக்காக யூஸ் பண்ணுற மாதிரிலாம் பார்க்கும்பொழுது ஒரு லாயரை உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை கஷ்டப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து உண்மையை அவங்க பிரதிபலிக்கலை. நீங்கள் சினிமாக்கள் அத்தனையுமே கற்பனையிலிருந்து எழுந்த ஒரு விஷயந்தான். அவங்க பார்த்த கற்பனையிலிருந்து தான் அந்த கோர்ட்டை வடிவமைச்சிருக்கணும் அல்லது அங்கே இருக்கக்கூடிய டைலாக்ஸை. சில நேரம் வந்து எந்த கோர்ட் வந்து வீரத்தோடையும் விவேகத்தோடையும் ஒரு நல்ல பலனை கொடுப்பதற்காக வாதாட வேண்டுமோ அதையே வந்து ஒரு கேலிக்குரிய இடமா வைக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிக்கிறது தான் சினிமா துறை. அதனால் அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நான் நினைப்பேன். பட் ரொம்ப நாள் கழித்து நேர்கொண்ட பார்வை பார்த்த போது, அதுக்கப்புறம் ஜெய் பீம் பார்த்த போது, அந்த ரெண்டும் அந்த வழக்கு பற்றின பெர்செப்ஷனுங்கிறது அழகாக கொண்டு வந்திருந்தாங்கன்னு சந்தோஷப்பட முடிஞ்சது. பழசியெல்லாம் கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ நம்ம கடமை இல்லை, ஆனால் இந்த ரெண்டும் ஒரு மாற்றத்தை நோக்கிய சரியான பாதைக்கு எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தை, வழக்கறிஞர் தொழிலை, சட்ட புத்தகங்களை பயன்படுத்த முடியும் அப்படின்னு எனக்கு காட்டுது. ஓகே மேம், அப்போ உண்மையில் நீங்கள் ஒரு கோர்ட்டுக்குள்ளே போகும்பொழுது எல்லா வழக்கறிஞர்கள் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் மேம்? லைக் இன்றைக்கி ஒரு கேஸ்க்காக நீங்கள் உள்ள அந்த கோர்ட் வளாகத்துக்குள்ளே நுழையும் பொழுது
வழக்கமாக நீங்க சொன்ன மாதிரி சினிமா வந்து எல்லாமே ஒரு எக்ஸாஜரேட் பண்ண விஷயம் தான், பட் உண்மை உண்மை யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் உள்ள நுழையும் போது உங்கள் கேஸ்க்காக நீங்கள் உள்ள நுழையும் போது உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி உங்களை வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவீங்க? இல்லை என்னென்னா, இப்போ முதல் தடவையாக ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்குள்ளே நுழையும் போது தான் உங்களுக்கு அந்த தயக்கமோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதோன்னு இருக்கும். இப்போ ஏறத்தாழ நாங்கள் 33 வருஷத்துக்கு பக்கமாக கோர்ட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கிறதுனால எந்த கோர்ட்டில் என்ன நடக்கும், எத்தனை மணிக்கு போகணும், என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும். ஸோ காலையில் நடக்கிற அழைப்பின் போது பெரும்பாலும் இளநிலையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை அனுப்பி அதை நாங்கள் வாங்கிடுவோம். பட் மற்றபடிக்கு ஒரு விசாரணை நடக்கணும்னாலோ, ட்ரையல் நடக்கணும்னாலோ, அல்லது குறுக்கு விசாரணை பண்ணணும்னாலோ அன்றைக்கி நாங்கள் எங்களை தயார்படுத்திக்கணும். என்ன ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம்னா, ஒரு புரிதல் அப்படிங்கிறது வழக்கறிஞர்களுக்கு நிறைய தேவை. அதுக்கு நம்ம படிக்கணும், நம்மளுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போது குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற தாய் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் பண்ணணும். பண்ணுகிற பொழுது தான் நம்ம வந்து அந்த தொழிலில் வந்து உத்தரவாதமாக நம்ம நிற்க முடியும். கன்சிஸ்டன்சி, ஒரு நாளைக்கு பார்த்துட்டு அப்படி விளையாடுற விஷயமே அல்ல. இப்போது என்னுடைய வழக்கை நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது ஒரு வழக்கு தான், ஆனால் எங்கிட்ட கொடுக்கப்படுகிற வழக்குகள் ஏராளங்கும்போது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன். ஸோ அந்த புரிதல் இருக்கணும், அதை வந்து அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதி இருக்கணும். அந்த செய்து கொடுப்பதற்கு என்னென்ன தேவை, எப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன மாதிரி ஜட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், இல்லை எப்படி இதை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். அது உடனடியாக எந்த வக்கீலுக்கும் வந்துடாதுங்க. பை ப்ராக்டிஸ், ஆமாம், பை ப்ராக்டிஸ் வரும், பை டெடிக்கேஷன் வரும், பெர்சீவியரன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது தொடர்ச்சியாக விடாமல் ஃபைட் பண்ணுற அந்த இது, அது எல்லாம் வருகிற பொழுது அப்புறம் எல்லாம் செழுமப்படுத்திடும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், அவ்வளோதான். சூப்பர், அருமையாக சொன்னீங்க. அண்ட் பெண்களுக்கான வக்கீல் நீங்கன்றதால உங்ககிட்ட இந்த கேள்வி, 75 வருட காலம் நம்ம சுதந்திர இந்தியா, ஸோ இன்னும் பெண்களுக்கான அந்த சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பெண்கள் வந்து உணர்ந்திருக்கோமா? லைக் பெண்களுக்கான இந்த சட்டங்கள்லாம் இருக்குது, எனக்கான இந்த சட்டங்கள், எனக்கு இந்த ஒரு பிரச்சனை நான் சட்டத்தை அணுகலாம் அப்படின்னு பெண்களுக்கு வந்து உள்ளபடியாக அந்த விழிப்புணர்வு இருக்கா? என்னென்ன சட்டங்கள்லாம் பெண்கள்? இல்லை, கட்டாயமாக வந்து விழிப்புணர்வு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் தொழில் ஆரம்பித்த போது பெண்களுடைய எண்ணிக்கை, கோர்ட்டுக்கு வர பெண்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஓகே, ஆனால் இந்த ஒரு தலைமுறை ஆண்டுகள், அதாவது 3-10 ஆண்டுகள் தாண்டிய பிறகு நாங்கள் பார்க்குறோம், ஒரு சின்ன பிரச்சனைனா கூட, ஒரு காய்கறிக்காரம்மா கூட வீட்டில் புருஷன் போட்டு அடிச்சேன்னா உன்னை விட்டேன பார் அப்படின்னு சொல்கிற காலம் இது. அதே மாதிரி முன்னெல்லாம் அப்படின்னா, நான் நல்லா படித்த பெண்கள்லாம் வந்து, அல்லது ஒரு மத்திய தர வர்க்கம் அல்லது உயர் மத்திய தர வர்க்கம் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு வர்றதே வந்து தப்பான விஷயம் அப்படிம்பாங்க. நாங்கள் கோர்ட்டு வாசப்படி மிதிச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறது என்னமோ ஒரு பெருமையாக சொல்லிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு விட்டேனா பார்னு வராங்க எல்லாருமே. ஸோ அது விழிப்புணர்வு இல்லாமல் வர முடியாது. அதனால் கட்டாயம் வந்து பெண்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன மாதிரி சட்டங்கள்லாம் பெண்களை பாதுகாக்க இருக்குன்னு? நிறைய இருக்குங்க, நிறைய சட்டம் இருக்குது. இப்போ குழந்தை பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரை ஒரு பெண் குழந்தைன்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன சட்டம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். குழந்தை பிறக்கும் போதே பெண்ணை வந்து கருவிலேயே வந்து வேரறுத்துறாங்க, அல்லது பிறந்த பிறகு சிசு கொலை பண்ணுறாங்க. ஸோ பெண் கருக்கொலையும் சிசு கொலையும் தடுப்பதற்கு ஒரு சட்டம். அந்த கருக்கொலை செய்கிற, சட்டத்திற்கு புறம்பாக கருக்கொலை செய்கிற அல்லது சிசுக்களை கொலை செய்கிற அந்த நபர்களுக்கு தண்டனை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் சின்ன வயசுலேயே பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு, ஒரு 5 வயசு பாப்பா ஒரு பொட்டி கடைக்கு போகுது, அந்த கடையில் போய் ஒரு சாக்லேட் வாங்கும்போது அந்த பெட்டி கடைக்காரன் வந்து அந்த பெண்ணை வந்து கையை பிடிச்சி இழுக்கலாம், வா பாப்பான்னு தூக்கி தான் மடி மேலே வச்சுக்கலாம். ஒரு ஆபாசமான விஷயங்களை வந்து அவன் செஞ்சுக்க முடியும். ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைக்கு அந்த மாதிரி நடக்கிற பொழுது அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கான பல சட்டங்கள் இருக்குது. அதில் முக்கியமான இன்றைய சட்டம் வந்து போக்சோ சட்டம் அப்படின்னு பேர். ஸோ குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கிற சட்டம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்வி வேணும், கல்வி வேணுன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கல்விக்கான அடிப்படை உரிமை இருக்குது. நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லியிருக்கக்கூடிய, அதாவது இந்த 5 வயசு குழந்தையிலேருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமான கல்வி. 2 கான்செப்ட், கட்டாயமாக கல்வி கொடுக்கணும், இலவசமாக கொடுக்கணும் அப்படின்னு அந்த கான்செப்ட். ஸோ படிக்க வைக்கிறோம். படித்து வந்து அந்த அடலசன்ட் ஏஜில் வரும் பொழுது நடக்கிற பாலியல் வன்முறை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வயதுக்கு வந்த உடனேயே அடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க.
உடனே. ஏன்னா பொண்ணு வயசுக்கு வந்துட்டாங்கிறது ஒரு விழா மாதிரி தான் இன்னைக்கு கூட கிராமங்களில் பார்க்கலாம். இப்போல்லாம் என்னென்னா வெளியே பெரிய பேனர் கட்டி ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சு பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு வச்சிருவாங்க. பூ புனித நன்னீராட்டு விழா, மஞ்சள் நீராட்டு விழா தான் ஏதோ ஒன்றெல்லாம் போட்டுறாங்கன்னு இங்கே வச்சுட்டு என்னென்னா அது எதுக்காக அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அந்த பழைய இது படி போடுறதுக்கு. ஆனால் இன்றைக்கு காலம் மாறி இருக்குது, நம்ம அறிவியலும் மருத்துவமும் முன்னேறிக்கக்கூடிய சூழலில் ஒரு பெண் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் கணவனோடு தாம்பத்திய உறவு கொள்வதற்குமான சரியான வயது என்ன அப்படிங்கிறத நம்ம சட்டம் சொல்லுது. ஸோ 18 வயசு ஆகாமல் நீங்கள் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, பொன் குழந்தைக்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த இடத்துல அந்த சட்டம் வந்து நமக்கு உதவுது. ரெண்டாவது, சின்ன வயசில் 15 வயசில் கல்யாணம் பண்ணிடுறேன், 12 வயசில் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது சட்டவிரோதம், உனக்கு தண்டனை இருக்குது, நீ ஜெயிலுக்கு போவே அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ பொண்ணை கல்யாணத்துக்கு கொடுக்குறோம், 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேட்குறோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரும்போதே உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ பவுன் நகை போடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் அடுத்தாப்பில் எங்கே வச்சு கல்யாணம் பண்ணுவீங்க, என் பையன் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என் பையனுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க, பைக்கா, டிபெண்டிங் அப்பான் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். ஸோ என்னென்னா எனக்கு காரா பைக்கா இல்லை ஃப்ளாட்டா இதெல்லாமே வரும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக வரதட்சணை தடை சட்டம் அது நடக்கு. அப்போது வரதட்சணையினால என்னென்ன கொடுமைகள் இருக்குதுன்னு எல்லாமே சொல்லப்படுகிறது. உறுதியாக கட்டாயம் 1961 கொண்டு வந்தது அதை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வரதட்சணையால் சாகுறவங்களுடைய எண்ணிக்கை ஏராளமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அந்த சட்டம் பார்க்கிறது. சரி, கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் நீ ஏன் கொண்டு வரலன்னு அடிக்கலாம், ஏன் இவன் நிம்மதியாக இருக்காத்தான் பையனோடன்னு நினச்சி அடிக்கலாம், ஐயே எனக்கு வந்து ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு போட்டு சாத்தலாம். அவற்றையெல்லாம் நம்ம குடும்ப வன்முறைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு நமக்கு. ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் தென் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு அடுத்த கட்டத்தையும் நோக்கி போகிறோம். சரி, கல்யாணம் பண்ணலை, அந்த பொண்ணு அம்மாமா நான்லாம் இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் படித்து முடிச்சிட்டேன், நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலைக்கு போகிற இடத்துல வேலையில் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஆணானாலும் பெண்ணானாலும் ஒரே தகுதி. ஸோ டிஸ்கிரிமினேஷனுங்கிறது கிடையாது, அது நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லுது. அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அதை விட ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் என்ன சொல்லுது, பெண்களுக்காக காலம் காலமாக இந்த பெண்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களே, இவர்களை வந்து விடுதலை பண்ணி இன்னும் கொஞ்சம் அவர்களை உயர்த்துவது எப்படி என்பதற்காக சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. அதில் அரசியல் சாசனம் சொல்லுது, அதுக்காக நீ ரிசர்வேஷன் கொண்டு வந்து, இப்போ நிறைய அரசு அலுவலகங்களில் 33% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க, பஞ்சாயத்துகளை 33% இடஒதுக்கீடுங்கிறாங்க அரசியலில் வரும்போது. இப்போது சில மாநிலங்களில் 50% வரைக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவற்றையெல்லாம் உத்தரவாதப்படுத்துகிற அரசியல் சாசனம் இருக்குது. அப்போ வேலையில் டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஈக்குவாலிட்டியோடு இருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் வேலை வாங்கிட்டு நான் உள்ளே போன பிறகு ஒரு ஆண் என் மேனேஜரோ என் கூட சக ஊழியரோ என்னுடைய உடல் மீது கைகளை மேய விட்டான் என்று சொன்னால், பார்வையை மேய விட்டான் என்று சொன்னால், அதை தடுப்பதற்காக பணியிடங்களில் பெண்களை பாதுகாக்கிற சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஆக இது ஒன்று. அப்போ ஒவ்வொரு கட்டத்துலேயும், சரி நீ வேலைக்கு போகிற, ஒரு குழந்தைய பெற்றுக்கிற, அந்த காலம் உனக்கு லீவு வேண்டாமா? ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கொண்டு போய் ஒரு பெரிய மெஷினுக்குள்ளற நீ பஞ்ச போடுன்னு சொல்லலாமா? அது சொல்லக்கூடாது. ஃபேக்ட்ரி ஆக்டில் சொல்லுது, பெண்கள் வந்து அந்த மாதிரியான கடினமான வேலைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, பெண்களுக்கு வந்து கழிப்பிடம் வேணும், சுத்தமான சுகாதாரமான பணிச்சூழல் வேணும் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இஸ் மெயின்லி ஃபார் விமன், மகப்பேருக்கான விஷயங்கள். அப்போ எத்தனை மாதம் லீவு கொடுக்கலாம், 3 முன்ன கொடு, குழந்தை பிறந்த பிறகு 3 கொடு, அந்த 3 சம்பளத்தை கொடு, அப்புறம் அந்த பொண்ணு வேலைக்கு வந்தாங்கன்னா பாலூட்டுவதற்கான நேரம் நீ கொடுக்கணும், கட்டாயம், அது உன்னோட கடமை. அவன் எங்கே தெருவிலையா நின்று பாலூட்டுவா, அதுக்கு ஒரு ரூமை கொடு. சூப்பர். ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த குழந்தைக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இறப்பின் போது கூட பெண்ணுக்கு வந்து உரிமை வேணும். முன்னதான் வந்து ஏன் வந்து ஆண்களே வேணும்னு குழந்தைகள் அந்த காலத்தில் நினைச்சாங்க, ஆண் தான் வந்து தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணக்கூடியவன ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை இருந்தது பழைய காலத்தில். ஸோ ஆண்கள் தான் வேணும்னு நினைச்சாங்க. அப்போ சொத்து என்னாச்சு,
ஆண்களுக்கு மட்டும்தான் போகும். அப்பா இருக்கும், தாத்தா இருக்கும், அப்பா இருக்கும், மகன் இருப்பான், பேரன் இருப்பான், அப்புறம் அதுக்கடுத்து கொள்ளு பேரம் வருமா. இப்படி வழி வழியாக வந்து ஆண்களுக்கே வந்த சொத்து என்பது அது தப்பு. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என வாழ்வோம் அப்படின்னு சொல்லுவார் பாரதி. அப்படி சமமாவையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக, உடனே எல்லாமே வரல. அப்படி நிறைய விஷயங்களில் நமக்கு சொத்து உரிமையை நம்ம வாங்கியிருக்கோம், வேலை வாய்ப்பு உரிமையை வாங்கியிருக்கோம், கல்வியை வாங்கியிருக்கோம். ஸோ இத்தனை எப்படி இப்போ எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீட்டு கிடைக்கலன்னு நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னா ஜட்ஜி அதெல்லாம் படித்து பார்த்து சட்டம் இதை சொல்லியிருக்கு, ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு கேட்குறாங்களா? கரெக்ட். ரிசர்வேஷனில் என்னோடது சந்திக்கலை அப்படின்னு சொன்னால் கொடுத்தாகணும்னு சொல்கிறாங்களா? இல்லை சீட்டை ரிசர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்களா? அப்போது எல்லா இடத்துலையும் நீதிமன்றங்களும் சட்டங்களும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை சொல்லுது. ஒன்றும் இல்லைங்க, செத்து போனாங்க. ஒரு பெண்ணை வந்து சாகிறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து ஆண்கள் செத்த உடனேயே பொண்ணை கொண்டு போய் உடன்கட்டை ஏறுகிற வழக்கம்னு பழசு அதெல்லாம். அது இப்போ கூட அந்த சத்தி நடந்தால் அதுக்கு தண்டனைன்னு சத்தி தடை சட்டம். பீகார் போன்ற இடங்கள்லாம் பொம்பளைகளை சூனியக்காரிகள், சத்தீஸ்கர், ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற இடங்களில் அப்போ அந்த சூனியக்காரிகளை தடை செய்கிற சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டுடுவாங்க. ஏன் கொள்கிறாங்க? அந்த வீட்டில் அந்த பொம்பளை இருந்தால் அவங்க ஹஸ்பண்டுக்கு வர வேண்டிய பாகம் அவளுக்கு போயிடும், நிலத்தை பிரித்து கொடுக்கணும். அதனால் இவ சூனியக்காரின்னு கல்லால் அடித்து கொண்டுட்டா நோ கிளைமர்ஸ், புரியுதா? அதனால் அப்படி அப்போ இந்த சூனியக்காரிகளை தடை செய்கிறதுக்கு ஒரு சட்டம். அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா இறக்குற பொழுது கூட இப்போ ஹாத்ராஸில் ஒரு சம்பவம் நடந்தது. அதில் ஒரு பெண்ணை வந்து தாழ்த்தப்பட்ட பெண்ணை பாலியல் வன்முறை செய்து இறந்துடுறாங்க, பெரிய கேஸாலாம் வந்துச்சு. அந்த பெண்ணை புதைக்கிற பொழுது பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட தகவல் தராமல் நள்ளிரவில் வச்சு எரிச்சிடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, ஒரு பெண்ணுக்கு இறக்குற பெண்ணானாலும் ஆணானாலும் இறக்கும்போது மரியாதையான சவ அடக்கத்திற்கு நீ செய்யணும். ஸோ ஃப்ரம் பர்த் டு டெத், கருவறை டு கல்லறை, சட்டங்கள் நிறைய இருக்குது, காப்பாற்ற முடியும். அதனால் இன்றைக்கு விழிப்புணர்வோட பெண்களும் இருக்கிறாங்க. இன்னும் கிராமங்களுக்கு நிறைய போகலைனாலும் என்னுடைய காலத்தில் நான் பார்த்த வரைக்கும் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. நிறைய பாலியல் வன்கொடுமை நடக்குது பெண்கள், அதை குறித்தும் சமூகத்தில் ஒரு கருத்து இருக்குல்ல, இந்த குற்றம் செய்கிறவர்கள்லாம் எளிதாக வெளில வந்துடுறாங்க, சட்டத்தில் நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குது, அது வழியாக வெளில வந்துடுறாங்க, இல்லைனா தீர்ப்பு கிடைக்க ரொம்ப நாள் ஆகுது. இதுக்கு பின்னாடி இருக்க ப்ராசஸ் என்ன மேம், ஏன் இவ்வளோ தாமதம் ஆகுது? இல்லை முதல்ல வந்து நிறைய பேர் பாலியல் வன்முறைனா என்னன்னு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதாவது ரேப் அப்படிங்கிற விஷயம், முன்னையெல்லாம் வந்து கற்பழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம்ம அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி பாலியல் வன்புணர்வு, பாலியல் வல்லுறவு அப்படின்னு சில காயின் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும்தான் வந்து பாலியல் வன்முறை அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அதுவே தவறு.